பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு நடுவே தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. சென்னையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டம் தொடங்கியவுடன் முக்கிய தலைவர்களின் மறைவுக்கான இரங்கல் கூட்டமும், அதனைத் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி தொடர்பான சட்டம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் அறிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாளை கூட்டம் தொடர்பாக சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமைக் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தை அதிமுகவினர் புறக்கணிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி துணைத் தலைவரை வேறொருத்தரை நியமிக்கணும்னு சொல்லி கடிதம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமையில் நாளைக்கு நீங்கள் பங்கேற்க போகிறீங்க, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் முடிவு தான் இறுதியானது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் ஒப்பிடுவோம் சார்.